ஓம் தத்புர் சாய்வித்மகே வக்கரதுண்டாய தீமி தன்னோ தந்தி பிரஜோதயாத். அதாவது அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 27 நட்சத்திரத்துக்கும் பலன் என்ன நடக்கும் என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடன் பகிர்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வணக்கம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமி தன்னோ பௌம பிரஜோதயாத். செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஸ்லோகம் இது. ஆகவே ரொம்ப நாள் கழித்து செவ்வாய் பகவான் இப்போ மேஷத்துக்கு வந்திருக்கிறார், வரப்போகிறார். வந்திருக்கிறார்னே சொல்லிடலாம், ஆனால் வரப்போகிறார். அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நைட்டு வந்து ரொம்ப நம்மளாக தூங்கின கடைசியில் வர்றார் அந்த வீட்டுக்கு. அப்போ வந்து 27 நட்சத்திரத்துக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பலன். பயந்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிருத்திகையோ அல்லது சஷ்டியோ அல்லது வந்து விஷாகமோ இந்த மாதிரி வரக்கூடிய நாளில் போய் அவருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தீய பலன் குறையும். அஸ்வதி நட்சத்திரத்துக்காரருக்கு அதாவது வந்து கை நீட்டு விழா வரும், அது அப்படித்தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. பரணி நட்சத்திரத்துக்காரருக்கு வெளியே போயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி வெளியே போக வேண்டிய வேலை வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரரும் அப்படி தான் அடிக்கடி வெளியே போயிட்டு இருப்பாங்க, அதாவது வந்து இதனால போகாமல் இருந்தாலும் இது வந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் வியாபாரத்துக்கோ அல்லது மற்ற வேறு ஏதாவது விசேஷத்துக்கோ போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தாருக்கு நல்ல ஜாலி, அப்பப்பா எனக்கு அலசலெல்லாம் முடிஞ்சதப்பா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிருசீச நட்சத்திரத்தாருக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி. திருவாதிரை நட்சத்திரத்துக்காரருக்கு அதிகமான ஜாலி. புனர்பூச நட்சத்திரத்துக்காரருக்கும் இந்த செவ்வாய் பகவானால் நல்ல பலன் தான் கிடைக்கும். பூச நட்சத்திரத்துக்காரருக்கு கொஞ்சம் மனப்பயம் வரும். முருகப்பெருமானை, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும்போது நீங்கள் போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை போய் காலையில் ஒரு இது பண்ணிட்டு வந்துடுங்க, அந்த பகவானுக்கு ஏதோ முடிஞ்சிருக்கும், உங்கள் நாள் முடிஞ்சது வாங்கி போட்டு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆயிலி நட்சத்திரத்துக்காரருக்கும் பயந்தா வரும். மக நட்சத்திரத்துக்காரருக்கும் பயம் வரும். பூர நட்சத்திரத்துக்காரருக்கும் பயம் வரும். உத்தர நட்சத்திரத்துக்காரருக்கு நல்ல யோகம். உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் முதலீடு பண்ணுறதெல்லாம் நல்லாவே பண்ணலாம், தப்பு கிடையாது. அஸ்த நட்சத்திரத்துக்காருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்களும் அப்படி தான் முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். அதே சித்திர நட்சத்திரத்துக்காருக்கு கொஞ்சம் அதாவது வந்து அதிகமாக நம்பி சேத்துல காலை வைக்காதீங்க. சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கும் அப்படி தான் பார்த்து தான் பண்ணணும். பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நல்ல யோசனை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். விசாக நட்சத்திரத்துக்காருக்கு அதே மாதிரி ஒரு அமைப்பு தான், நல்ல ஒரு பலனை வந்து சொல்ல முடியாது. பார்த்து கால் வைக்கணும், வியாபார விஷயமா மற்ற ஏதாவது ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் புதிதாக ஏற்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரத்துக்காருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த செவ்வாய் பகவானால் ஒரு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மலை இருக்கிற கோயிலை போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் மலை இருக்கிற கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அவர் வந்து செய்ய மாட்டார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து ஜாதகத்தைப்படி காலபுருஷனுக்கு முதல் அதிபதி, அவரே செவ்வாய் பகவானை அதிகமாக வணங்கினால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்தில் கஷ்டமாகவும் கடன் தீரும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரத்துக்காருக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மூல நட்சத்திரத்துக்கு அதிக வெற்றி, பூராட நட்சத்திரத்துக்காருக்கு அதை விட வெற்றி, அந்த மாதிரி. உத்திராட நட்சத்திரத்துக்காருக்கு கொஞ்சம் வீண் வம்பு வழக்கு வரும், போலீஸ் கோர்ட் கேஸ் எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி வந்து திருவான நட்சத்திரத்துக்காருக்கு அதாவது வந்து மனை வழியில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நீங்கும், அவ்வளோதான், வேறையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்காரருக்கு இந்த அமைப்புப்படி சகோதர பிரச்சனை, அதே மாதிரி தொழில் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வந்து சரியாயிரும், ஆனால் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. கம்முன்னு இருந்துட்டு இப்படி பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேச வேண்டிய ஒரு. சதய நட்சத்திரத்துக்காரருக்கும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான். சதய நட்சத்திரத்துக்காரருக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த மாதிரி வீண் மருத்துவ செலவு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பூராட்டாதி நட்சத்திரத்துக்காருக்கு ஐயோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறேனே, இப்படி சங்கடப்படுத்துகிறேனே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வர செலவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க.
உத்திர நட்சத்திரத்துக்காரருக்கு, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரருக்கு வேண்டாத வம்பு, கண்ணை பார்க்கணும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, உறவினர்கள் கொஞ்சம் மனக்கஷ்டம், இதெல்லாம் வரும். ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. இது வந்து செவ்வாய் பகவானுக்காக மட்டும்தான் இந்த பலன் சொல்லியுள்ளேன். ஆகவே நீங்கள் அனைவரும் எது நடந்தாலும் நீயே துணை என்று, வீரத்வஜாய வித்மகே விக்ன கஷ்டாய தீம் இதன்னோ பௌம பிரஜோதயாத் அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகம், ஆறு தரந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, விருப்பை கூறு செதின்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வையில் ஏறிய மஞ்சள் வாழ்க, யானைத நடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு தமிழில் இருக்கு, நித்தன் நித்தன் நினைவில் இருக்கும், நெஞ்சில் எண்ணெனி யாவும் பழிக்கும், கற்றவத்தை மறவாதிருக்கும், ஓம் ஸ்ரீ கந்தனை எமை காத்தருளாய் அப்படின்னு 9 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி கடவுள் வந்து நல்லா அனுகிரகம் பண்ணுவார். இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எதுவும் இல்லை. அதுக்காக வந்து முன்னோர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சு போயிட்டாங்க, நாம் வந்து தான் அதை பயன்படுத்திக்க தெரியல. அதை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வணக்கம், நன்றி. இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் ரெஸ்டாங்கவே இல்லை கவுண்டர்.